ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குவைத் இன்றைய முக்கிய செய்திகள். முதல் செய்தி, அதாவது குவைத் நாட்டோட பெண்மணி அதாவது ஆசியா அல் ஃபராஜ் அப்படிங்கிற அந்த பெண்மணி வந்து குவைத் நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கேலி கிண்டல்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா, மார்க்கெட்டில் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் ஒரு கேலி கிண்டல்கள்லாம் அந்த பசங்க பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு எதிராக குவைத்தில் மீட்டு இயக்கத்தை வந்து குவைத்து நாட்டு பெண்மணி அதாவது ஒரு ஃபேஷன் பிளாகர், இவங்க வந்து ஒரு ஃபேஷன் பிளாகர் குவைத்து, அதாவது இவங்களோட சோசியல் மீடியாவில் 25 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபேஷன் பிளாகர் ஆசியா அல் ஃபராஜ் அப்படிங்கிற பெண்மணி வந்து ஒரு மீட்டு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து ரெண்டாவது விஷயம், அதாவது குவைத்தி பெண்களுக்கும் வெளிநாட்டு ஆண்களுக்கும் பிறந்த அந்த மேரேஜ் பண்ணி குவைத்தி பெண்மணி வெளிநாட்டு ஆண்களாக இருப்பாங்க, கத்தார், துபாய், சவுதி இந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி வெளிநாட்டு ஆண்களுக்கும் பிறந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அதாவது குடியுரிமை கொடுக்கறதுக்காக வந்து குவைத்து அரசு வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து பஹ்ரைன் நாட்டில் அதாவது நாளை முதல் 11/2/2021 வியாழக்கிழமை நாளை முதல் 2 வார காலத்திற்கு எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு பிரார்த்தனைகளும் நடைபெறாது அப்படின்னு, பள்ளிவாசல்களில் எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு பிரார்த்தனைகளும் நடைபெறாது அப்படிங்கிறத பஹ்ரைன் அரசு வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல் வந்து ஜிம்மா மட்டும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, நியூஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதுபோல் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் துபாய் அரசு வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ஒரு சேட்டலைட் வந்து இது பண்ணாங்க, அனுப்புனாங்க. அது வந்து இப்போ வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. அதுபோல் வந்து இதை வந்து ஒரு பெரிய செலிபிரேட்டாக வந்து துபாய் நாட்டில் கொண்டாடுறாங்க. இதனைத் தொடர்ந்து பல அரபு நாடுகளும் வந்து துபாய் நாட்டுக்கும் துபாய் நாட்டு மன்னர்களுக்கும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில் குவைத்து நாட்டில் இதை வந்து சிறப்பிக்கிற விதமாக செலிபிரேட் பண்ணுற விதமாக வந்து தஸ்மாவில் இருக்கக்கூடிய அந்த 2 டவருக்கும் அந்த சீ சைடு கடற்கரை ஓரத்தில் 2 டவர் இருக்கு இல்லைங்களா, அந்த டவரில் கூட இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இதை பற்றி லைட்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து குவைத்து மன்னரும் வந்து துபாய் மன்னருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் கிடச்சிருக்கு. அதுபோல் வந்து அதாவது இதில் ஷர்க்கில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷர்க்கில் அந்த மீன் ஏலத்தில் வந்து இந்த கொரோனாவோட விதிமுறைகளை மீறி ஏகப்பட்ட க்ரௌடு ஒன்றா நின்று ஏலம் எடுத்து மீன் விற்பனை இந்த மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அந்த ஒரு சின்ன கிளிப் வந்து ஒருத்தர் எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இதனைத் தொடர்ந்து குவைத் அரசு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.